ஹலோ வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்ணா பின்னான்னு ஸ்வீட்டு, முறுக்கு, அதிரசம், லட்டுன்னு எக்கச்சக்கமாக ஸ்வீட்ஸு, ஸ்நாக்ஸுன்னு சாப்பிட்டுட்டு அதுவும் தீபாவளி வந்துட்டு போயிருக்கு இல்லையா? அப்போ நமக்கு தேவை இந்த மாதிரி ஒரு மேஜிக் ஒரு பொடி தாங்க. இந்த மேஜிக் பொடி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், வயிற்றுக்கு ப்ளோட்டிங், கேஸ் ப்ராப்ளம், இல்லாட்டி மேலே மேலே திகட்டிக்கிட்டு வர்றது, இல்லாட்டி கொஞ்சம் மயக்கமாக வரும், எக்கச்சக்க எண்ணெய் பலகாரம் சாப்பிட்டா, அந்த மாதிரிலாம் நேரத்துக்கு எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு மேஜிக் பொடி இருக்கிறது ரொம்பவுமே அவசியங்க. இந்த மேஜிக் பொடி எப்படி பண்ணணும்னு கேக்குறீங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிள், யாருனாலும் பண்ணி வச்சுக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு பிஞ்ச் கொடுத்தா போதுங்க, வயித்த வலிக்குதுன்னு சொல்லவே சொல்லாது. அதே சமயம் பெரியவங்களும் இதை மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில போட்டோன்னு வச்சுக்கோங்க, அதுவும் பிரியாணி மாதிரி ஐட்டம்லாம் சாப்பிட்டோம்னா வச்சுக்கோங்க, ரொம்பவே வயிறு ஊதிக்கிட்டு அவஸ்தை கொடுக்கும் இல்லையா? அதோட அசிடிட்டி அசிடிட்டின்னு பாடா படுத்தும். இதுக்கெல்லாம் தீர்வா தான் இந்த மேஜிக்கல் பவுடர் நம்ம வீட்டுல செஞ்சு வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் கொடுக்கலாம். இதுக்கு வேண்டிய பொருட்களை பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிள்ங்க. மிளகு ஒரு 20 கிராம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சுக்கு ஒரு 25 கிராம். அரிசி திப்பிலி நாட்டு மருந்து கடையில எல்லாம் கிடைக்கும், அது ஒரு 20 கிராம். அதுக்கப்புறம் ஏலக்காய் ஒரு 10 இல்லாட்டி 12, ஜீரகம் ஒரு 10 கிராம். அதுக்கப்புறம் வந்து பனங்கள் கண்டு இல்லைன்னா நாட்டு சக்கரை கிடைச்சாலும் பரவாயில்ல. இது எல்லாத்தையும் டைரக்டா கூட பொடி பண்ணி சிலர் வச்சுப்பாங்க, ஆனா நான் லேசா இந்த மாதிரி வறுத்துருவேன். எல்லா பொருட்களையும் இந்த மாதிரி லைட்டா வறுத்துட்டோம்னு வைங்களேன், பூச்சி போட்டு எதுவும் வராது, ரொம்ப நாளைக்கு கூட வச்சுக்கலாம். லைட்டா தான் வறுக்கணும், கொஞ்சம் வாசம் வர வரைக்கும் வறுத்தா போதும், ரொம்ப டீப் ஃப்ரை தேவையில்லை. எல்லா பொருளையும் இந்த மாதிரி லேசா கொஞ்ச நேரம் ஆற விட்டுருவோம். நல்லா ஆற விட்டதுக்கு அப்புறம் ஒரு நல்ல ட்ரையான ஒரு மிக்சர் ஜார்ல எல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டு நல்லாவே ஒரு 4-5 பல்ஸ் நீங்க நல்லா அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னு வைங்களேன், அட்டகாசமா பொடியா இது போல வந்துடும். இது பாருங்க, இது மாதிரி பொடியா இருக்கணும், அப்பதான் வாயில போட்டு அப்படியே டக்குன்னு கரையும். சின்ன குழந்தைங்களுக்குலாம் கூட ரொம்பவுமே பிடிக்குங்க இது. கொஞ்சமா நீங்க ஒரு பிஞ்ச் கொடுத்தா போதும் சின்ன குழந்தைங்களுக்கு, வாரம் ஒரு முறை இல்ல 10 நாளைக்கு ஒரு முறை கொடுத்தீங்கனாலே அவங்க வயிறு ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது. பெரியவங்களும் நைட் அசிடிட்டி அசிடிட்டின்னு பாடா படுறோம்ல, அதுக்கு பதிலாக இதை வாயில ஒரு ஒன்னே ஒன்று, ஏதாவது கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தாலோ இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன் இல்லை இந்த தீபாவளி கழிஞ்சு நிறைய ஸ்வீட் சாப்பிட்டாலோ, இந்த மாதிரி நேரத்துலலாம் இதை வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில போட்டு அடக்கிக்கிட்டோம்னு வைங்களேன், ரொம்பவுமே நல்லதுங்க. உடனே வயிறு கிளியர் ஆகிறத நம்ம நல்லா பார்க்கலாம். எந்த ப்ளோட்டிங் பிரச்சனையும் இருக்காது, அசிடிட்டி பிரச்சனை இருக்காது, வயிறு அஜீரண கோளாறு எந்த கோளாறும் வராதுங்க. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, உங்க வீட்டில் நிச்சயமா சொல்வீங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு. உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் உங்க வீட்டில் நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த மேஜிக்கல் பவுடர் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க வியூவர்ஸ். திரும்பவும் இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோவோட சந்திக்கிறேன். அதுவரை எல்லாரும் ஜாலியா இருங்க, சந்தோஷமா இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அப்படியே என்னுடைய இன்வா லைஃப் சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்தி விட்டுடுங்க வியூவர்ஸ். திரும்பவும் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரையில் நன்றி, வணக்கம்.